சுயசார்பு இந்தியா திட்டத்தில் உள்ளூர் தயாரிப்புகளில் பெண்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மகளிர் தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த 29 மகளிருக்கு நாரி சக்தி புரஸ்கார் விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. டிஜிட்டல் வழி கல்வி கிராமப்புற மாணவர்களுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். உக்ரைனில் மனிதாபிமான அடிப்படையில் இன்றும் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ரஷ்யா. தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்படும் வீடுகள் இனி குடும்பத் தலைவி பெயரிலேயே வழங்கப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 18 தேதி தொடக்கம். முதல் நாளிலேயே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு.